ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஜிபிடி ஹெல்த் கேர் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ் மாதிரி 40-150% அளவுக்கு கடந்த ஒரு வருஷத்தில் எப்படி மற்ற ஸ்டாக் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் தருமா, இந்த ஹாஸ்பிட்டல் துறை சார்ந்த பங்கு ஒரு நல்ல முதலீடான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1989 ஸ்டார்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் லிமிட்டடா இருக்காங்க. மிட் சைஸ் ஹாஸ்பிட்டல் பிசினஸ்ல இருக்காங்க. 35+ மல்டி ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் தர கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட மெயின் பிரசன்ஸ் அண்ட் மெயின் பிராண்ட் நேம் எங்க இருக்குன்னா ஐஎல்எஸ் சொல்லி ஹாஸ்பிட்டல் பிராண்ட் நேம் கீழே ஈஸ்டர்ன் இந்தியாவில இவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, முக்கியமா இந்த வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டா சைட்ல. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 242 கோடி, ப்ராஃபிட்டா 21 கோடி. 2022 ரெவன்யூவா 337 கோடி, ப்ராஃபிட்டா 41 கோடி. 2023 ரெவன்யூவா 361 கோடி, ப்ராஃபிட்டா 39 கோடி பார்த்திருக்காங்க. 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024 இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 204 கோடி, ப்ராஃபிட் வந்து 23 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. 2021-22 இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து உயர்ந்திருக்கு, ஆனா 2023 அது கணிசமா குறைஞ்சிருக்கு. ஓவராலா இந்த கம்பெனியோட ரெவன்யூ மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே உயர்ந்துட்டு வராங்க. ஆனா இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்ல வந்து 2019 இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஃபிளக்சுவேஷன் வந்து தென்பட்டு தான் இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து 4.88 பைசாவா வந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பிரஷர் 20.54 வந்திருக்கு. டோட்டல் போரோயிங்ஸ் இந்த கம்பெனியில வந்து 6 மந்த்ஸ் டேட்டா படி 55 கோடி அளவுக்கு இருக்கு. லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, குளோபல் ஹெல்த் லிமிடெட், கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், ஜூபிட்டர் லைஃப் இன் ஹாஸ்பிட்டல், யதார்த் ஹாஸ்பிட்டல், கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஷால்பி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களோட இபிஎஸ் இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவு. ரிட்டர்ன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ்ல இவங்க பிஎஸ் பீட் பண்ணிருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருக்கு. இவங்களோட ரெவன்யூ வந்து 361 கோடி ஃபினான்ஷியல் 2023, இது இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவாவே இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் வந்து 22-26 பிப்ரவரி 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 177 ரூபாயில இருந்து 186 ரூபாய் ஒரு பிரைஸ் நினைச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வெறும் 40 கோடி தான், அதுல 30 கோடி அளவுக்கு கடனை குறைக்க யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆஃப் சேல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 460 கோடி அளவுக்கு வந்திருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 525 கோடி, லாட் சைஸ் 80 ஷேர், 14,880 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டெயில் அலோகேஷன் 35% இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் வந்து 27 பிப்ரவரி 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 28 பிப்ரவரி 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 28 பிப்ரவரி 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 29 பிப்ரவரி 2024 இருக்கு. ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் ஹோல்டிங் வந்து போஸ்ட் ப்ரீ இஷ்யூல வந்து 67% அளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியில அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ மினிமம் 7 பெட்ஸ்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 561 பெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. முக்கியமா இவங்களோட பிரசன்ஸ் எங்கெல்லாம் இருக்கான்னா, வெஸ்ட் பெங்கால ஹவுரா, தம்தம், சால்ட் லேக், நகர்டாலால வந்து இருக்கு. இந்த 4 ஹாஸ்பிட்டல் கம்ப்ரைஸ் பண்ணி தான் 561 பெட்ஸ் வச்சிருக்காங்க செப்டம்பர் 30, 2023 டேட்டா படி. ஸோ ஓவராலா இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் க்ரோத்ல தான், டபுள் டிஜிட் சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்த 3-5 வருஷத்துல. இவங்களோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 7.11% அளவுக்கு பினான்சியல் 2020-2023 வந்து இவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து இருந்திருக்கு. ஓவராலா இவங்க ரெவன்யூ வந்து 21.95% சிஏஜிஆர்ல பினான்சியல் 2021-2023 வந்து உயர்ந்திருக்கு. பிளஸ் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 36% சிஏஜிஆர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2021-2023 காலகட்டத்துல. எபிட்டா மார்ஜின்ஸும் வந்து 20.53% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பினான்சியல் 2023. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது இவங்க பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 36.27 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல வந்து பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது அது 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸா வந்து இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.32 இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் 8-11% அளவுக்கு வச்சிருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் கடந்த 3 வருஷத்துல 21-22% வச்சிருக்காங்க. ஆர்ஓஇ பர்சன்டேஜ் 23.59%, ஆர்ஓசிஇ பர்சன்டேஜ் 26.09% அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ டாப் லைன் வந்து நல்லாவே கணிசமா உயர்ந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய க்ரோத் இல்லாம அட்லீஸ்ட் 20% அளவுக்கு சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளக்சுவேட்டட் என்விரான்மெண்ட்ல ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ஆனா ஃபிளக்சுவேஷன்ஸ் நிறைய வந்து தெரியுது இவங்களோட ப்ராஃபிட்ல. ஒரு வருஷம் ஏறுது, ஒரு வருஷம் இறங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எதுவுமே தென்படல. ஃபயர் ரேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்டார் ரேட்டிங் அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ 0% லிஸ்டிங் இன்ஸ் இப்போ காட்டுது. ஸோ மியூட்டரா லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இஷ்யூ பிரைஸ் கீழே லிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காரணம் லார்ஜர் சங்க் ஆஃப் மணி வந்து பாத்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் ஐபிஓ வந்து இருக்கு. பிளஸ் இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்பவே குறைவா தான் இருக்கு. வெறும் ஈஸ்டர்ன் இந்தியா கான்சன்ட்ரேட் கம்பெனியா வந்து இருக்காங்க.
ரிஸ்க் என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளக்சுவேட்டடா வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும்போது மார்ச் 31, 2022 to மார்ச் 31, 2023 அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 6.37% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஓஎஃப்எஸ் ஐபிஓல பேனியன்ட்ரி க்ரோத் கேபிட்டல் சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தங்க எக்ஸிட் பண்றாங்க. ஸோ அது மூலமா எனி ஆர்கனைசேஷன் சேஞ்ச் வந்துச்சுன்னா இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் வந்து குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சில சர்டன் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மட்டும் இல்லாம சில நான் கம்ப்ளைன்சஸ் இஷ்யூ இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் நீங்க ட்ரேட் ஆக கூடாது, ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸும் வந்து இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் மெம்பர்ஸ்ல வந்து இருக்குன்னு சொல்லி இவங்க ஆர்எச்பி ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிளஸ் இவங்களோட பெட் ஆக்குபென்சி ரேட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லிஸ்டட் பிஎஸ்ஆர் சில பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, அதை கம்பேர் பண்ண சொல்ல மிக மிக குறைவாவே இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஜிஎம்பி அந்த அளவுக்கு இன்னும் இல்லை, ஏன்னா இந்த ஐபிஓ ஓபன் பண்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, அந்த அளவுக்கு ஜிஎம்பி எதுவுமே தென்படல. பிளஸ் ஓஎஃப்எஸ் தான் பெரிய சங்க் ஆஃப் மணியா இருக்கிறதுனால ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்ண கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்ல போறோம்னா இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து டபுள் டிஜிட் க்ரோத்ல போகுதுன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம்ல இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா மெடிக்கல் இன்ஃபிளேஷன் எப்படி உயர்ந்திருக்குன்னு சொல்லி தெரியும். இன்னும் டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பெனட்ரேஷன்ஸ் அண்ட் வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் இப்போ கொஞ்சம் அவேர்னஸா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால லாங் டேர்ம்ல ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நல்ல பிளே தான் பண்ண போகுது. ஆனா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இவங்க 20% அளவுக்கு தான் க்ரோத் காமிச்சிருக்காங்க. கடந்த 3 வருஷத்துல எக்ஸ்பான்ஷன் பிளான் எதுவுமே இல்லை. 561 பெட்ஸ் மட்டும்தான் இருக்கு. பெட் ஆக்குபென்சி ரேட் இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருக்கு. 4 ஹாஸ்பிட்டல் நம்பி தான் வந்து இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இவங்க எக்ஸ்பான்ஷன் பிளான் எப்படி இருக்கு, போஸ்ட் ஐபிஓல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பிளஸ் இந்த ஐபிஓ வந்து வெறும் ஓஎஃப்எஸ் ஐபிஓ தான். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காசு எடுத்துட்டு போக போறாங்க. பிளஸ் ஜிஎம்பியும் கொஞ்சம் அளவு இல்லாததுனால போஸ்ட் ஐபிஓல எனி இந்த ஐபிஓ பிரைஸ் கீழே லிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம கேபிட்டல் டிப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எனிவேர் பிட்வீன் இந்த ஒரு காரணத்தினால நாம வந்து போஸ்ட் ஐபிஓல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ்பான்ஷன் பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த லாங் டேர்ம்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் ஆகும். நீங்க ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தாலும் சரி, எதாவது ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தாலும் சரி, மெடான்டா எடுத்து பாருங்க, இப்பெல்லாம் இந்த ஸ்டாக் வந்து 40-30% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கு. 2022 to 2023 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, கடன் இல்லாத கம்பெனி தான். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறதும் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும் நான் சொல்றேன். அதுவும் இந்த லிஸ்டிங் எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்றதும் கரெக்டா இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரையோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.